வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ள நான் தீபிகா சிவானந்தன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அதிரடியாக வேலையை தொடங்கினார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. யாழரசடி வீதியில் வழிப்பறி கொள்ளை ஒருவரை மடக்கியது போலீஸ். 350 மூடைகள் ஜூரியா உரம் லோரியிலிருந்து மீட்பு. பெண்ணொருவர் உட்பட இருவர் கொலை. தமிழர்களை அடக்கிய சட்டம் இன்று சிங்களவர்களை அடக்க பயன்படுவதாக கஜேந்திரன் குற்றச்சாட்டு. பள்ளிகளில் கொரோனா அதிகரிப்பு, மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் இன்று தனி தீர்மானம். இந்தோனேசியா சிறையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து, 41 பேர் பலி. ஆப்கானிஸ்தானில் இடைக்கால அரசு, தாலிபான்கள் அறிவிப்பு. 7வது முறையாக கூட்டணி அமைக்கும் 2 நிறுவனங்கள். ருத்ரதாண்டவம் படத்துக்கு குரல் கொடுத்த ஜிவி பிரகாஷ். கால்பந்து ஜாம்பவான் பிஎல்ஏவுக்கு அறுவை சிகிச்சை. கடைசி டெஸ்ட் இங்கிலாந்து அணியில் மீண்டும் ஜோஸ் பட்லர், ஜாக்லீச் சேர்ப்பு. சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்ப்பு. நிர்ணய விலைக்கேற்ப பொதுமக்களுக்கு பொருட்களை பெற்றுக் கொடுக்க அதிரடியாக இறக்கியுள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. பாரிய அளவான அரிசி ஆலைகளை சுற்றி வளைத்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அரிசி தொகையை சந்தோஷமாக சதோச விற்பனை நிலையம் ஊடாக அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு விற்பனை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து வர்த்தக அமைச்சர், நுகர்வோர் விவகார அமைச்சர், அத்தியாவசிய தேவைகள் ஆணையாளர், நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம் எடுத்துள்ளனர். அதன்படி நாளைய தினம் பொலனறுவிக்கு செல்லும் விசேட குழு அரிசி ஆலைகளை முற்றுகையிட்டு அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அரிசிகளை அரசாங்கத்திற்கு கையகப்படுத்த உள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை புறக்கோட்டை பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசியை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் அதிரடியாக சுற்றி வளைத்து அரசு மயமாக்கியுள்ளனர். இந்த அரிசி அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு நாட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றை அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க அவசரகால சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். யாழ் அரசடி வீதியில் சென்றவர்களை வழிமறைத்து மிரட்டி பணம் பறித்து சென்றவர்கள் யாழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தை இழந்தவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி கேமரா உதவியுடன் மோட்டார் சைக்கிள் அடையாளம் காணப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நல்லூர் செட்டி தெருவை அண்மித்த பகுதியில் இவ்வாறான வழிப்பறி கொள்ளை சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். 350 மூடைகள் ஜூரியா உரம் லோரியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. 350 மூடைகள் ஜூரியா உள்ளிட்ட உரமூடைகளை அத்தியாவசிய சேவைகள் என்ற பெயர் பலகை இடப்பட்ட லோரியொன்று கடத்திய இருவரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை அம்பாறை போலீஸ் விசேட பிரிவின் புலனாய்வு தகவல்களுக்கு அமைய சம்மாந்துறை போலீசார் பசலைகளை கடத்தி சென்ற இருவரை கைது செய்துள்ளதுடன் லொரியுடனான 350 உரமூடைகளையும் மீட்டுள்ளனர். எம்பிளிப்பட்டிய பல்லேகம பிரதேசத்திலிருந்து அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் பிரதேசத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட 350 உரமூடைகளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது லொரியில் பயணம் செய்த சாரதி மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 350 உரமூடைகளையும் லொரியையும் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஜூரியா உள்ளிட்ட உர வகைகள், லோரி மற்றும் கைது செய்யப்பட்ட இருவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு மற்றும் கொட்டவெகர் ஆகிய பகுதிகளிலிருந்து பெண்ணொருவர் உட்பட இருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொட்டவெகர திகன்னிவ பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையிலான காணி பிரச்சினை காரணமாக 44 வயதுடைய ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நீர்கொழும்பு தலைமன பகுதியில் பெண்ணொருவர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தீ காயங்களுடன் வீடொன்றின் பெண்ணொருவரின் சடலம் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 89 வயதுடைய குறித்த பெண்ணை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர்களை அடக்கிய சட்டம் இன்று சிங்களவர்களை அடக்க முயற்சிப்பதாக தமிழரின் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அன்று கொண்டு வரப்பட்ட அவசரகால சட்டம் தற்போது சிங்களவர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கொண்டுவர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். சிங்கள காலனித்துவ ஆதிக்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயகம் மற்றும் ஆயுத ரீதியாக போராடிய போது அதனை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த அவசரகால சட்டம் 30 ஆண்டுகளாக தமிழர்களை வேட்டையாடியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இன்று சிங்கள மக்களிடமிருந்து வரும் எதிர்ப்பை சமாளிப்பதற்காக இந்த அவசரகால சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த போக்கு நாட்டை அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் என்றும் செல்வராச கஜேந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் கொரோனா அதிகரிப்பு காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9 தொடக்கம் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் திறக்க தமிழக அரசு முடிவெடுத்தது. பள்ளிகள் திறக்கப்பட்ட நாள் முதல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்படுவது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரவ காரணம் கொரோனா பரவாமல் தடுக்க செய்ய வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் தலைமைச் செயலாளர் இறையன்பு காணொலி காட்சியின் வாயிலாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இன்று சட்டசபையில் தனி தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட உள்ளது. இந்திய குடியுரிமை சட்டம் மத்திய அரசு அமல்படுத்திய நிலையில் இந்த சட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த திமுக உட்பட பல கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனிடையே கடந்த மாதம் 28ஆம் தேதி மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பேரவையில் இன்று தனி தீர்மானம் நிறைவேற வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே இந்த சட்டத்தை எதிர்த்து போராடிய நிலையில் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கும் நிலையில் இந்த சட்டத்துக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய குடியுரிமை சட்டம் உரிய ஆலோசனை மேற்கொள்ளப்படாமல் நிறைவேற்றியிருப்பதாகவும் அந்த சட்டத்தில் உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் எனவும் அல்லது அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய தீர்மானம் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சிறைச்சாலை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் கைதிகள் உட்பட 41 பேர் பலியாகியுள்ளனர். இந்தோனேசியாவின் பாண்டன் மாகாணத்தில் உள்ள தங்கராங்க சிறையில் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படும் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மின்காசிவினால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து நேரிட்ட கட்டடத்தில் 122 சிறை கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இருந்தபோதிலும் இந்த தீ விபத்தில் சிக்கி கைதிகள் உட்பட 41 பேர் பலியாகியுள்ளனர். படுகாயமடைந்த மேலும் 40 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டடத்தில் இருந்த மற்ற கைதிகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் நேரிட்ட இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 100 கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் இடைக்கால அரசு அமைய உள்ளதாக தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் தாலிபான்களின் செய்தி தொடர்பாளர் அப்போது கூறியதாவது, ஆப்கானிஸ்தானில் அமையும் தாலிபான்களின் இடைக்கால அரசில் முல்லா முகமது ஹசன் அகன் தலைவராகவும் தாலிபான் தலைவர் முல்லா பரதர் துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் இருப்பார். வெளியுறவுத்துறை துணை மந்திரியாக சேர் முகமது அப்பாஸ் டானிசாயும் உள்துறை மந்திரியாக சிராஜ்தீன் ஹகானியும் இருப்பார்கள். பாதுகாப்பு மந்திரியாக முல்லா ஜாக்கு பதவியேற்பார். அரசை நடத்துவதற்கான இடைக்கால ஏற்பாடாக இந்த மந்திரி சபை அமைக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் போராட்டங்கள் சட்டவிரோதமானவை. தற்போது ஒரு அரசு அமைக்கப்படும் நிலையில் அதனுடன்தான் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் சிறந்த படங்களை கொடுத்த 2 நிறுவனங்கள் 7வது முறையாக கூட்டணி அமைக்க உள்ளார்கள். ஹாலிவுட்டில் மிகவும் பிரபலமாக விளங்கும் 2 தயாரிப்பு நிறுவனங்களான ஹே ஞானவேல் ராஜாவின் ஸ்டூடியோ கிரீன் மற்றும் சி வி குமாரின் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பெரிய பட்ஜெட் பொழுதுபோக்கு திரைப்படத்துக்காக மீண்டும் ஒரு முறை இணைந்துள்ளன. இந்த கூட்டணியில் இது 7வது படமாகும். இதற்கு முன்பாக அட்டகத்தி சூதுகவும் இன்று நேற்று நாளை பீசா டு பில்லா காதலும் கடந்து போக்கும் மற்றும் இறைவி போன்ற வெற்றி படங்களை கூட்டாக இவர்கள் தயாரித்துள்ளனர்.
இன்னும் பெயரிடப்படாத இந்த புதிய திரைப்படத்தை கிராமிய நகைச்சுவை படமான அண்டாவ காணும் புகழ் வடிவேலு இயக்குகிறார். நடிகர்கள் மற்றும் குழுவினர் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பொருட்செலவில் தயாராக உள்ள இந்த திரைப்படம் அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும் என்று படக்குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிசி கூட்டணியில் உருவாகியுள்ள ருத்ரதாண்டவம் திரைப்படத்தின் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. திரள்ளபதி படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து மோகன்ஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ருத்ரதாண்டவம். ரிச்சர்ட் ரிசி நாயகனாக நடித்துள்ள இப்படத்தில் பிரபல இயக்குநர் கௌதம் மீனும் வில்லனாக நடித்துள்ளார். சின்னத்திரை சீரியல்களில் நடித்த பிரபலமான தர்ஷா குப்தா இப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ருத்ர தாண்டவம் படத்தின் முதல் பாடல் வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி என்று வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அம்மாடி என தொடங்கும் இப்பாடலை ஜி வி பிரகாஷ் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணியின் முன்னாள் கால்பந்து வீரர் பீலேவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. கால்பந்து ஜாம்பவானான பீலே உலக கோப்பையை வென்ற பிரேசில் கால்பந்து அணியில் 3 முறை இடம் பிடித்தவர் ஆவார். 80 வயதான பீலே சாபாலோவில் உள்ள ஆஸ்பத்திரியில் கடந்த வாரம் மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவருக்கு குடல் பகுதியில் ஒரு கட்டி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டி அகற்றப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவர் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாக ஆஸ்பத்திரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியில் மீண்டும் யோஸ் பட்லர் ஜாக்லிச் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்திய அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியில் மீண்டும் யோஸ் பட்லர் ஜாக்லிச் ஆகியோர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் மான்செஸ்டரில் தொடங்குகிறது. தொடரில் 1-2 என்று பின்தங்கியுள்ள இங்கிலாந்து அணி தொடரை சமன் செய்ய கடைசி டெஸ்டில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. இந்த நிலையில் கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மனைவி நிறைமாத கற்பனையாக இருந்ததால் 4வது டெஸ்டில் விடுவிக்கப்பட்ட விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் அணிக்கு திரும்பியுள்ளார். அவரது மனைவிக்கு சில தினங்களுக்கு முன்பு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இதேபோல் சுழற்பந்து வீச்சாளர் ஜாக்லிச் அழைக்கப்பட்டிருக்கிறார். வேகப்பந்து வீச்சாளர்கள் ஜேம்ஸ் ஆண்டர்சன், கிரேக் ஓவர்டான் சிறு சிறு காயங்களால் அவதிப்பட்ட போதிலும் அணியில் நீடிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ரத்னபுரி, ஹேகாலை, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் காற்றின் வேகமானது மானுத்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாடு முழுவதும் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதுடன் யாழ்வாசல் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இரவு நேர பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.